العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் அச்சத்தின் மீது நான் உபதேசம் செய்கிறேன். வலக்கது ஒசை நல்லதீன ஊற்றுல் கிதாபமின் கபலிக்கும் வஈயாக்கும் அடித்தகுல்லா. திட்டமாக மனித சமுதாயமே, அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். வலக்கது ஒசை நல்லதீன ஊற்றுல் கிதாப், உங்களுக்கு அல்லாஹ் வசியத்து செய்கிறான். ஊற்றுல் கிதாபமின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் இவ்வுலகத்தில் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் எதை வசியத்து செய்தானோ அதைத்தான் அல்லாஹுவாகிய நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன். வஈயாக்கும் அனித்தகுல்லா, உங்களினுடைய வெளிப்படையான வாழ்விலும் குறிப்பாக அந்தரங்கமான வாழ்விலும் அல்லாஹுவாகிய என்னை மாத்திரம் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசத்தை தான் முதலில் எனக்கு நான் செய்கிறேன், பிறகு உங்களுக்கு நான் செய்கிறேன். குறிப்பாக எமது அந்தரங்கமான வாழ்வுகள் யாவும் அல்லாஹுவின் அச்சத்தின் மீது மட்டும் எழ வேண்டும் என்பதாக நான் பிரார்த்தனை செய்கிறேன். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் எங்களை உலகத்தில் படைத்திருக்கிறான். இவ்வுலகத்தில் அல்லாஹ் சிறிது காலம் எங்களை ஓய்வெடுக்க வைத்திருக்கிறான். சிறிது காலம் இந்த உலகத்தில் நாங்கள் பயணம் செய்கிறோம். அல் முசாஃபிர், நஹ்னுல் முசாஃபிரூன், நாங்கள் யார் இவ்வுலகத்தில் சிறிது காலம் பயணம் செய்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய ஒரு பயனாளிகளாக இருக்கிறோம். எங்களினுடைய உண்மையான வீடும் எங்களினுடைய உண்மையான உலகமும் வல் ஆஹிரத்து ஹைரு வ அப்கா, நிச்சயமாக ஆஹிரத்து தான் மனிதர்களினுடைய நிரந்தர வீடாக இருக்கிறது. வல் ஆஹிரத்து ஹைருல் ஊலா, ஆஹிரத்து தான் பிந்தியதை விட மிகவும் சிறந்த உலகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஊரும் அந்த ஆஹிரத்து தான். அந்த ஆஹிரத்தில் தான் அல்லாஹ் எங்களை படைத்தான். சிறிது காலம் அந்த ஆஹிரத்தில் நாங்கள் எவ்வாறு வாழ இருக்கிறோம் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இவ்வுலகத்தில் எங்களை படைத்திருக்கிறான். அத்துன்யா இம்திஹான், உலகம் என்பது ஒரு சோதனையினுடைய களம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துன்யா மஸ்ராஅத்துல் ஆஹிரா, இவ்வுலகத்தினுடைய யதார்த்தம் எதற்காக வேண்டி அல்லாஹ் இவ்வுலகத்தில் எங்களை வாழ வைத்திருக்கிறான், எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் குறிப்பிட்ட காலங்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மஸ்ராஅத்துல் ஆஹிரா, நாளை மறு உலகத்தினுடைய விளைச்சலை அதிகப்படுத்துவதற்காக வேண்டித்தான், மறுமையினுடைய விளைச்சலை அதிகப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் எங்களை உலகத்தில் படைத்திருக்கிறான். வல நபுல்வன்னக்கும், அல்லாஹ் உங்களை படைத்திருப்பதெல்லாம் உங்களை நல்லவர்களாக கெட்டவர்களாக பிரித்து பார்ப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இவ்வுலகத்தில் உங்களை படைத்திருக்கிறேன் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த ரப்பு எங்களை பார்த்து கேட்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, யா ஐயுஹல் நாஸ், யா ஐயுஹல் காஃபிர், யா ஐயுஹல் முனாஃபிக் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பு கொடுக்கவில்லை. யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹுவின் தூதரை நம்பி இருக்கக்கூடிய, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்ற அந்த நம்பிக்கையில் உறுதியாக பயணம் செய்யக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிஹதின் வத்தகுல்லாஹ், நாளை ஒரு உலகத்திற்காக வேண்டி
நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாளைய தினம் ஒரு தினத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இவ்வுலகத்தில் சிறிது காலம் நீங்கள் பயணம் செய்வதற்கு, இந்த சிறிது கால பயணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், எனது உம்மத்தினுடைய ஆயுள் 60 to 70 இடைப்பட்ட இந்த காலங்கள் தான். இந்த 60 to 70 இடைப்பட்ட காலத்தில் நீண்ட காலங்கள் தூக்கத்தில் நாங்கள் பயணம் செய்து விடுகிறோம். இந்த 60 to 70 இடைப்பட்ட இந்த காலத்தில் ஒரு பெரும் காலங்கள், 15 குழந்தையினுடைய அந்த பருவத்தில் நாங்கள் பயணம் செய்து விடுகிறோம். ஒரு மனிதன் 15 குழந்தை என்ற அந்த தளத்தில், இந்த 60 to 70 இந்த இடைப்பட்ட காலத்தில் குழந்தையாக அவன் பயணம் செய்து விடுகிறான். அதற்கு பிறகு நீண்ட காலங்கள் அவன் தூக்கத்தில் பயணம் செய்து விடுகிறான். எத்தனை வருடங்கள் நாங்கள் இந்த பூமி பந்தில் வாழ்ந்திருக்கிறோம், எத்தனை வருடங்கள் இந்த பூமி பந்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இந்த அற்பமான இவ்வுலகத்தில் நீங்கள் பயணம் செய்வதற்கு எவ்வளவு தியாகங்களை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள், அற்பமான இவ்வுலகத்தில் ஒரு வீடு கட்டுவதற்கு எவ்வளவு முயற்சிகளை நீங்கள் தயார்படுத்துகிறீர்கள், அற்பமான இவ்வுலகத்தில் எந்த உத்தரவாதமும் இல்லாமல், எந்த விதமான உத்தரவும் கொடுக்கப்படாதல், எப்பொழுது வேண்டுமே ஆனாலும் நாம் நேசிக்கக்கூடிய அனைத்தையும் விட்டு பிரிந்து செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த அற்பமான உலகத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு உங்களினுடைய, நான் கேட்கிறேன், நான் அப்படித்தான், ஒரு வீடு கட்டுவதற்கு எங்களில் எத்தனை சகோதரர்கள் சிரமப்படுகிறோம், எங்களினுடைய குழந்தைகளை நாங்கள் கரை சேர்ப்பதற்கு எந்த அளவிற்கு நாங்கள் தியாகம் செய்கிறோம். இவையெல்லாம் எந்த உலகம் அழிந்து போகக்கூடிய குல்லும் படைக்கப்பட்ட அனைத்தும் அழியக்கூடியதாக இருக்கிறது, இல்லா அல்லாஹ்வுடைய அந்த பரிசுத்தமான முகத்தை தவிர என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறானே. இந்த அழிந்து போகக்கூடிய இவ்வுலகத்தில் எந்த அளவிற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள், தியாகம் செய்கிறீர்கள். நீ கொஞ்சம் யோசித்துப்பார், அழியாத ஒரு உலகம், நாளை ஒரு உலகத்தை நீ சந்திக்க இருக்கிறாய், அழியாத ஒரு உலகத்தின் பக்கம் நீ அழைத்து வர இருக்கிறாய். அந்த மறுமைக்காக வேண்டி எதை நீ முற்படுத்தி இருக்கிறாய், அந்த மறுமையினுடைய வாழ்வை நீ ஆரோக்கியமாக கழிப்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை கொஞ்சம் உனது வாழ்வை நீ யோசித்துப்பார் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னால், ஆமீன். அன்பு சகோதரர்களே, அத்துன்யா ஃபானியா, இவ்வுலகம் என்பதே அழியக்கூடிய ஒரு சூழலாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அக்ஸிரு திக்ர ஹாஸிமில் லஸ்ஸாத், மனித இனமே உங்களினுடைய இன்பங்களை எல்லாம் துண்டிக்கக்கூடிய, உங்களினுடைய இன்பங்களை எல்லாம் துண்டிக்கக்கூடிய இந்த மரணத்தை நீங்கள் யோசித்து கொண்டே இருங்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார். எப்பொழுது மனிதனுடைய கண் திறக்க ஆரம்பிக்கும் இந்த ஹதீஸை அவன் படித்தால் மட்டும்தான். அக்ஸிரு திக்ர ஹாஸிமில் லஸ்ஸாத், ஹாஸிமில் லஸ்ஸாத், மனிதனே அழிந்து போகக்கூடிய இவ்வுலகத்தினுடைய அழிந்து இன்பத்தை துண்டிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைத்து பாருங்கள். எப்பொழுது இந்த மனிதன் மறுமைக்காக வேண்டி தயாராகுவான், இவ்வுலகத்தினுடைய யதார்த்தத்தை அவன் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான், இவ்வுலகத்தினுடைய யதார்த்தத்தை அவன் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ் வ மல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் உரூர், மனித இனம் யாராக இருந்தாலும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ, அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்திற்கும் நாளைக்கு மறுமையில் நாம் அவர்களுக்கு நாம் தக்க கூலிகளை கொடுப்போம். فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ, யார் நரகத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டார்களோ, وَأُدْخِلَ الْجَنَّةَ, சொர்க்கத்திற்குள் யார் தங்களை நுழைத்து கொண்டார்களோ, فَقَدْ فَاز, அவர்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தான் ஃபாஸ் ஆகி விட்டார்கள். وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ, எந்த உலகத்தை நீங்கள் பிரம்மாண்டமாக பார்க்குகிறீர்களோ, எந்த உலகத்தில் நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதாக நினைக்கிறீர்களோ, அதைத்தான் ஒரு சலஃப் அறிஞர் கூறினார், இப்னு அல்-அஸ்ரீன், 20 கடந்த வாலிபனே, அறிந்துகொள், மரணம் உன்னை தொடாது என்பதாக நீ நினைத்து விடாதே. உன்னோடி பயணம் செய்யக்கூடிய எத்தனையோ உனது நண்பர்களுக்கு நீ தான் கபர் தோண்டியிருக்கிறாய். இப்னு அல்-அஸ்ரீன், 20 வாழக்கூடிய வாலிபனே, நீ மயக்கத்தில் வாழ்ந்து விடாதே. நாம் வாலிபத்தில் இருக்கிறோம்,
எம்மை இந்த மரணம் தீண்டி விடாது என்ற நினைப்பில் வாழ்ந்து விடாதே. உன்னோடி பயணம் செய்த எத்தனையோ சகோதரனுக்கு நீ தான் கஃபன் செய்திருக்கிறாய். முப்பதை தொட்டுவிட்ட மனிதனே, மறந்து விடாதே, உனக்கு பின்னால் மரணம் அதிபயங்கரமாக நின்று கொண்டிருக்கிறது. எபினல் அர்பாவூன், அறுபதை தொட்டுவிட்டவனே, அறிந்து கொள், அல்லாஹ்வின் தூதர் எந்த இளமையை கடந்து விட்டார்களோ அந்த இளமையை நீனும் கடந்து விட்டாய். முதுமையினுடைய வாசலை நீ தட்டிவிட்டாய். எபினல் ஹம்சூன், ஐம்பதை தொட்டுவிட்டவனே, அறிந்து கொள், மரணம் உனக்கு மிக நெருக்கத்தில் மாறிவிட்டது. இன்னும் ஒரு சில நாட்களில் மரணத்தை நீ பார்க்க இருக்கிறாய். நீ கண்களை மூடினாலும் அந்த மரணம் உன்னை பார்க்க இருக்கிறது. எபின சலாசூன், அறுபதை தொட்டவனே, இதுதான் உனது மரணத்தினுடைய நேரம் என்பதை மறந்து விடாதே. காரணம், அல்லாஹுவின் தூதர் அறுபதினுடைய துச்சத்தில் தான் மரணித்தார். அறுபதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்ட நாள் தான் எனது உம்மத்தினுடைய மரணத்தினுடைய நாள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறியிருக்கிறார். எபின சித்தூன், அறுபதை தொட்டவனே, மறந்து விடாதே, மரணத்தினுடைய வாயிலில் மரணத்தினுடைய அந்த கதவை நீ தட்டி கொண்டிருக்கிறாய். எழுபதை தொட்டவனே, அல்லாஹ் உனக்கு அருள் செய்து விட்டான், அல்லாஹ் உனக்கு அருள் செய்திருக்கிறான். அறுபதை தாண்டி நீ வாழுகிறாய், மரணத்தை தாண்டி வாழுவதாக நீ நினைக்கிறாய். இல்லை, அல்லாஹ் சில நபர்களுக்குத்தான் அருளை புரிவான். எபின சமானூன், எண்பதை தொட்டவனே, உனக்கு வாய்ப்பே இல்லை, இதற்கு பிறகு நீ விழிக்க வேண்டிய இடம் கபராகத்தான் இருக்கிறது என்பதாக ஒரு சலஃப் அறிஞர் கூறுகிறார் என்று சொன்னால், அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மனிதன் நினைக்கிறான், அலி ரழியல்லாஹு கூறுகிறார், மனிதன் நினைக்கிறான், மனிதன் நினைக்கிறான், மரணம் என்பது என்னை முதுமையில்தான் தொட இருக்கிறது என்பதாக, மரணம் என்பது முதுமையில்தான் நான் சுவைக்க இருக்கிறேன் என்பதாக. ஆனால் அந்த மனிதனுக்கு தெரியவில்லை, நம்மோடி பயணம் செய்யக்கூடிய எத்தனையோ வாலிபர்களை இந்த மரணம் தொட்டிருக்கிறதே, நம்மோடி சிரித்த எத்தனையோ வாலிபர்களை இன்றைக்கு நாம் கபரிலே அடக்கம் செய்திருக்கிறோமே, இந்த மரணத்திற்காக வேண்டி நீ எதை உட்படுத்தி இருக்கிறாய்? இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அத்துன்யா முத்பிரன், இந்த உலகம் என்பது பின்னோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கிறது, வல் ஆஹிரத்து முக்பிலுன், ஆஹிரத் என்பது உங்களை முன்னோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. நான் 30 வயதை அடைந்து விட்டேன் என்று சொன்னால் எனது வாழ்க்கையினுடைய 30 வருடங்கள் பின்னோக்கி பயணம் செய்து விட்டது, இதற்கு பிறகு எனக்கு இந்த 30 வருடங்கள் கொடுக்கப்படாது. அதைத்தான் அடிவது எல்லாம் சொன்னார், அத்துன்யா முத்பிரன், உலகம் என்பது பின்னோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கிறது, வல் ஆஹிரத்து முக்பிலுன், மறுமை என்பது உனக்கு முன்னால் முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இவ்வுலகத்திற்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள், அபினா அல் ஆஹிரா, மறுமைக்காக வேண்டியும் அல்லாஹ் சில குழந்தைகளை படைத்திருக்கிறான். வலா தகூனு அபினா அத்துன்யா, இந்த உலகத்தினுடைய குழந்தையாக நீ மாறிவிடாதே. கூனு அபினா அல் ஆஹிரா, மறுமையினுடைய குழந்தைகளாக, அந்த மறுமைக்கு உன்னால் எப்படி செலவு செய்ய முடியுமோ, அந்த மறுமையினுடைய வாழ்வில் நீ நிம்மதியாக எப்படி சுவாசிக்க முடியுமோ, அதற்குண்டான பயணத்தை நீ கவனத்தில் மேற்கொள்வாயாக என்பதாக அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்கிறார்கள், உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் 2 இரவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அதில் ஒரு இரவு எப்படிப்பட்ட இரவு என்று சொன்னால், தனது குடும்பத்தோடு அவன் சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இரவுகள், அந்த இரவுகள் தனது குடும்பத்தோடு அவன் உணவு உண்ணக்கூடிய இரவுகள், அந்த இரவுகள் தனது குழந்தைகளோடு அவன் கொஞ்சி விளையாடக்கூடிய இரவுகள், அந்த இரவுகள் தனது மனைவியோடு இன்பத்தை சுவைக்கக்கூடிய இரவுகள், அந்த இரவுகள் இவ்வுலகத்தினுடைய இன்பத்திலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய இரவுகள். அடுத்த ஒரு இரவை ஒரு மனிதன் சந்திப்பான், யாராக இருந்தாலும் சரி. உலகத்தினுடைய யதார்த்தம் وَمَا الْحَيَاةِ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ, இவ்வுலகத்தினுடைய யதார்த்தம் என்ன? அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தந்திருக்கிறான், ஒன்று அல்லாஹ் பாதுகாக்கட்டும், எனது கரத்தால் எனது குழந்தைக்கு நான் கஃபன் செய்வேன், அல்லது எனது குழந்தை அவனின் கரத்தால் எனக்கு கஃபன் செய்வான். இதுதான் உலகம். ஒன்று எனது குழந்தைக்கு நான் கஃபன் செய்வேன், என் தகப்பனுக்கு நான் கஃபன் செய்தேன், அல்லது எனது குழந்தை எனக்கு கஃபன் செய்யும். இதைத்தான் நாங்கள் எங்கள் பெற்றோர்களுக்கு செய்தோம், அதைத்தான் அவர்கள் பெற்றோர்களுக்கு செய்தார்கள், அதைத்தான் இமாம் அஹ்மது பதிவு செய்கிறார். இவ்வுலகத்தில் என்ன நடந்து விட்டது? நான் மரணித்து விட்டால், என் தகப்பன் மரணித்தார், மரணிக்கக்கூடிய நேரம், இந்த கூட்டத்தில் எத்தனையோ சகோதரர்கள் இருக்கலாம், இந்த கூட்டத்தில் எத்தனையோ சகோதரிகள் இருக்கலாம், எங்களை நேசித்தக்கூடிய தாய் மரணித்திருக்கலாம், எங்களை நேசிக்கக்கூடிய தகப்பன் மரணித்திருக்கலாம். வல் ஆஹிரத்து கைரு வ அப்கா, இவ்வுலகம் நிரந்தரமில்லை,
இவ்வுலகத்தினுடைய இன்பங்கள் நிரந்தரம் இல்லை. உங்களினுடைய இன்பங்களை துண்டிக்கக்கூடிய மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள். உங்களை மறுமைக்காக வேண்டி அது தயார்படுத்தும். இமாம் இப்னு கய்யிம் கூறினார், யார் அக்ஸிரு ஜிக்ர ஹாசிமில் லஸ்ஸாத், உலகத்தினுடைய இன்பத்தை துண்டிக்கக்கூடிய மரணத்தை எவன் அதிகம் நினைவு கூறுவானோ அல்லாஹ் அவனுக்கு மூன்று நன்மைகளை செய்வான், அல்லாஹ் அவனுக்கு மூன்று அருள்களை பொழிவான், தௌபாவின் பக்கம் அவன் விரைவாக ஓடி வருவான். நான் எப்பொழுது நாள் மரணிக்கலாம், எந்த நொடியில் வேண்டுமையானாலும் மரணிக்கலாம். இரண்டாவதாக அமல்களில் அவன் ஈடுபடுவான். மூன்றாவதாக இவ்வுலகத்தில் அல்லாஹ் அவனுக்கு சிறந்த வாழ்வை கொடுப்பான். அக்ஸிரு ஜிக்ர ஹாசிமில் லஸ்ஸாத், எந்த நொடி வேண்டுமையானாலும் நான் மரணிக்கலாம். என்ன தைரியத்தில் இருக்கிறோம்! நாங்கள் மரணித்து விட்டால், நாங்கள் மரணித்து விட்டால் இவ்வுலகத்தினுடைய யதார்த்தத்தை உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். எங்களில் எத்தனையோ சகோதரர்களுடைய தாய் மரணித்திருப்பார், எங்களில் எத்தனையோ சகோதரனுடைய தகப்பன் மரணித்திருப்பான், எங்களில் எத்தனையோ சகோதரர்களுடைய குழந்தைகள் அந்த நேரத்தில் மரணித்திருக்கும். இந்த உலகத்தில் என்ன மாற்றம் கிடைத்து விட்டது! என் தகப்பன் மரணித்ததினால் இவ்வுலகத்தினுடைய சூரியன் உதிக்காமல் போய்விட்டதா? இவ்வுலகத்தினுடைய காற்று வீசாமல் போய்விட்டதா? இவ்வுலகம் இயங்க மறுத்து விட்டதா? இப்பொழுது நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் எங்கோ ஒருவரை இழந்து ஒரு கூட்டம் அழுது கொண்டிருப்பார்களா இல்லையா? நாளைக்கு எங்களுக்கு இந்த சூழல் ஏற்படலாம். அதைத்தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மனிதனே, மனிதனே, நீ எப்படி பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், உலகத்தில் நிரந்தரமாக வாழுவதை போன்று உழைக்கிறாய், ஆனால் இந்த உலகத்தில் வாழாதவனை போன்று நீ கபருக்கு சென்று விடுகிறாயே. உலகத்தில் நான் நிரந்தரமாக வாழ்வதை போன்று இவ்வுலகத்திற்காக வேண்டி நீ பயணம் செய்கிறாய், ஆனால் இவ்வுலகத்தில் வாழாதவனை போன்றே நாளைக்கு நாங்கள் மரணித்து விட்டால் எதுவுமே இவ்வுலகத்தில் பேசப்படாது. எப்படி எங்களுடைய தாய் மரணித்தால், தகப்பன் மரணித்தார்கள், அந்த நேரத்தில் நாங்கள் அடக்கம் செய்தோம், அந்த நேரத்தில் கண்ணீர் வடிந்தது, அந்த நேரத்தில் தேம்பி தேம்பி அழுதோம், அந்த நேரத்தில் உலகமே உத்வேகத்தில் ஆர்வம், உலகமே சுருங்கியதை போன்று தெரிந்தது, ஆனால் ஒரு வாரங்கள் மறந்தது, எங்களினுடைய பழைய வாழ்க்கைகள் மாற ஆரம்பித்து விட்டது. நாங்கள் சிரிக்கிறோம், சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம். இப்படித்தான் நாளைக்கு என்னுடைய மகனும் எனக்கு இப்படித்தான் பயணம் செய்வார். என் தகப்பனை அப்படித்தான் நான் அடக்கம் செய்தேன். அவனை அடக்கம் செய்யும் பொழுது கண்ணீர் விட்டோம், கதறினோம். ஒரு வாரம், இரண்டு வாரம் வாழ்க்கை பயணம் தொடர ஆரம்பித்தது. சிரிக்க ஆரம்பித்தோம், உணவுண்ண ஆரம்பித்தோம், வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தின் பக்கம் பயணம் செய்து விட்டோம். இப்படித்தான் அதைத்தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், இதா மாத்தல் இன்சான், மனிதன் மரணித்து விடுவான் என்று சொன்னால், இன் கதா அமலுஹு, அவனினுடைய எல்லா அமல்களும் நிப்பாட்டப்பட்டு விடும். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று அவனை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். அஹ், அவனுடைய குடும்பம், வமால், அவனுடைய செல்வம், வஅமல், அவன் செய்த நல்லதோ தீயதோ அமல்கள். அவனை கபரில் கொண்டு வைப்பார்கள், யர்ஜோ இஸ்னான், இரண்டு திரும்பிவிடும். என் மகனின் கூட இருப்பானா? என் மகனின் கபரிலே உதவி செய்வானா? எந்த மகனாவது உலகத்தில் எந்த தாயாவது தனது மகனை அடக்க வேண்டாம் என்பதாக நெஞ்சோடி அழைத்திருக்கிறானா? இல்லை. யர்ஜோ இஸ்னான், இரண்டு திரும்ப ஆரம்பித்து விடும். வயபு கா அமலு, அவனுடைய குடும்பமும் திரும்ப ஆரம்பிக்கும், அவனுடைய செல்வமும் திரும்ப ஆரம்பிக்கும். என் மகனும் கபரை விட்டு திரும்புவான். என் மகன் எந்த காரில் வந்தானோ, என் மகன் எந்த வாகனத்தில் வந்தானோ, அந்த செல்வங்களும் திரும்ப ஆரம்பிக்கும். வயபு கா அமலு, என்னோடி நாளைக்கு மறுமையில் கபுரில் எனது தோழனாக தரிபடக்கூடியது நான் இவ்வுலகத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களோ அல்லது கெட்ட விஷயங்களோ. இமாம் அபூதாவூது ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார், ஒரு மனிதனை கபரில் அடக்கம் செய்யப்படும். அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு மனிதர்கள் எல்லாம் அவனை விட்டு வெளியேறி விடுவார்கள். இப்பொழுது என் ஜிலானி மலக்கான், இரண்டு வானவர்கள் அந்த கபரை நோக்கி பயணம் செய்வார்கள். அந்த இரண்டு வானவர்கள் வருவதை பார்த்தவுடன் ஒளிமயமான ஒரு உருவம் அவனை நோக்கி வர ஆரம்பிக்கும். இரண்டு வானவர்கள் அவனை நோக்கி வருகிறார். அந்த நேரத்தில் ஒளிமயமான ஒரு உருவமும் மிகவும் நறுமணமிக்க ஒரு உருவம் அவனை நோக்கி வர ஆரம்பிக்கும். மனிதன் கேட்பான், நீ யார் என்பதாக கேட்பான். அதற்கு அந்த அழகான உருவம் பேசும், அனல் அமல், நான் தான் நீ செய்து கொண்டிருந்த இபாதத்துகள், நான் தான் நீ செய்து கொண்டிருந்த குர்ஆன், நான் தான் நீ இந்த பூமி பந்தில் இஸ்லாத்தை பின்பற்றி அந்த அழகிய வழிமுறைகள். இன்றைய தினம் இந்த உலகத்தில் அருள் நெருக்கடியான இந்த பூமியில் அல்லாஹ் உனக்கு உதவுவதற்காக வேண்டி என்னை இன்றைக்கு அனுப்பியிருக்கிறான். அதே ஒரு மனிதன் கெட்டவனாக இருந்தார், அதே ஒரு மனிதன் மோசமானவனாக இருந்தார், அவனை கபரில் வைத்தவுடன் நாற்றம் பிடித்த நிலையில் கருப்பு உருவத்தில் ஒரு உருவம் வரும். அதை பார்த்தவுடன் மனிதன் பதற ஆரம்பிப்பான்.
அதை பார்த்தவுடன் மனிதன் தனது தலையில் மண்ணை அள்ளி போட ஆரம்பிப்பான். நீயா? நானே நெருக்கத்தினுடைய பூமியில் வாழுகிறேன். எனது இரண்டு இலும்புகளும் ஒட்டி உரசி கொண்டிருக்கிறது. நான் நேசித்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு பயணம் செய்து விட்டார்கள். நானே சோகத்தினுடைய உச்சத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த இக்கட்டான நேரத்தில் இந்த நாற்றம் பிடித்த நீ யார் என்பதாக கேட்பான். சொல்லும் அனல் ஆமல், நான் தான் நீ செய்து கொண்டிருந்த பாவங்கள், நான் தான் நீ செய்து கொண்டிருந்த தவறுகள், நான் தான். இதுதான் யதார்த்தம். வரலாறுகளாகவோ கதைகளாகவோ கட்டுக்கதைகளாகவோ என் தாயினுடைய வயிற்றில் நான் எப்படி இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தாய் வீட்டில் நான் இருந்திருக்கிறேன். அதுபோலத்தான் கபூரில் இதுவெல்லாம் நடக்குமா என்ற கற்பனை இல்லை. எனக்கு தெரியாததினால் எந்த வயிற்றிலிருந்து வந்தேனோ அந்த வயிற்றில் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியவில்லை எப்படி இருந்தேன், எப்படி சாப்பிட்டேன், எப்படி உறங்கினேன், எதுவுமே எனக்கு தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக என் தாயினுடைய வயிற்றில் நான் இருந்திருக்கிறேன். இதுபோலத்தான் இதை நம்பினாலும் சரி, நம்பாமல் இருந்தாலும் சரி, இதைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதைத்தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். மனிதன் நினைக்கிறான், மனிதன் சம்பாதிக்கிறான், மனிதன் வாழுகிறான், நிரந்தரமாக வாழ்வதை போன்று வாழுகிறான். ஆனால் வாழாதவனை போன்றே மனிதன் தூக்கி எறியப்பட்டு விடுகிறான். குல்லு நஃப்ஸி குல்லமாய தவஃபாகுமுல் மௌத்து. இமாம் குர்ஆன் சூரத்து சஜிதாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார், குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும் ثم الى ربكم ترجعون اكثروا حازم اللذات. மனித இனமே, உங்களினுடைய இன்பத்தை துண்டிக்க கூடிய மரணத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும் ثم الى ربكم ترجعون. ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் அவர்களினுடைய மரணத்தினுடைய தூதர்களை, மரணத்தினுடைய வானவர்களை நாம் வைத்திருக்கிறோம். அவர்கள் அவர்கள் மீது சாட்டப்படுவார்கள். குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத், அவன் மீது அந்த மலக்குல் மௌத் சாட்டப்பட்டிருக்கிறார். அந்த மலக்குல் மௌத் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், மிஅத மர்ரா, ஒவ்வொரு நாளும் இந்த வானவர் 100 முறை ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த மரணத்தினுடைய வானவர் ஒரு நபருக்கென்று ஒரு கூட்டம் மாணவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தலைவரை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் 100 முறை குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும் என்று இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுத்தார். 100 முறை ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கிறார். கண்டிப்பாக ஒரு நாள் அவர் பார்க்கும் பொழுது அல்லாஹ் கட்டளையிடுவான், அவனினுடைய நேரம் இதுதான் என்று அல்லாஹ் அவனுக்கு கட்டளையிட்டு விட்டால் அவர் அவனை அப்படி உராய்ந்து எடுத்து செல்வார். இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள், அக்ஸிரு ஜிக்ர ஹாசிமில்லசாத், இன்பங்களை துண்டிக்கக்கூடிய மரணத்தை நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்களே, இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் எப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு நபரினுடைய மரண நேரம் வருகிறது. ஒரு நபரினுடைய மரண நேரம், அவனுடைய உயிரை பறிப்பதற்காக வேண்டி வானவர் அவன் மீது சாட்டப்பட்டிருக்கிறார். அந்த வானவர்கள் எவ்வளவு கர்ண கொடூரமானவர்கள் என்று சொன்னார். அந்த வானவர்கள் எவ்வளவு துல்லியமாக அந்த மனிதனினுடைய உயிரை பீத்து எடுப்பார்கள் என்று சொன்னார். அல்லாஹ் சொன்னார், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேரம், அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு நொடியும் உண்டாது, ஒரு நொடியும் பிண்டார். அந்த நேரத்தில் சரியாக சரியான அடிப்படையில் அவன் உயிரை எப்படி உராய்ந்து எடுத்து செல்வார்கள், பிடுங்க மாட்டார்கள். எப்படி ஒரு கழுகு கீழே இருக்கக்கூடிய கோழி குஞ்சை உராய்ந்து எடுத்து செல்லுமோ, அதுபோல எப்படி ஒரு பூனை ஒரு குட்டி கிளியை எப்படி உராய்ந்து எடுத்து செல்லுமோ, அதுபோல அந்த வானவர் வருவார், இவனை அப்படி உராய்ந்து எடுத்து சென்று விடுவார். குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், உங்கள் மீது சாட்டப்பட்ட அந்த வானவர் உங்களுக்காக வேண்டி நேரம் வந்துவிட்டால் ஒரு நொடியும் அவர் உங்களுக்கு அவகாசம் கொடுக்க மாட்டார் என்ற இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் எப்படி விளங்கி இருக்கிறார்கள்? உலகத்தில் ஒரு தாய், காட்டிலே மக்கள் யாருமே இல்லை, நாங்கள் சந்திக்கக்கூடிய வானவர் எங்களினுடைய மரண நேரம் எப்படி இருக்கும் என்பதற்கு சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ். ஒரு காட்டில், நடு காட்டிலே ஒரு பெண், உலகத்தில் யாருமே அவளுக்கு உதவியாக இல்லை. 10 மாதம் குழந்தையை சுமந்து விட்டார், 10 மாதம் குழந்தையை சுமந்து விட்டார். இப்பொழுது குழந்தை பெறக்கூடிய அந்த கடைசி நேரம், அவளினுடைய குழந்தை வைத்து விட்டு வெளியே இப்பொழுதுதான் தொங்கிக் கொண்டிருக்க வெளியே வருகிறது. அந்த தொப்பிலினுடைய குடிகள் கூட வெட்டப்படவில்லை.
இப்பொழுது அந்த குழந்தை வைத்து விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. லிகுல்லி உம்மத்தின் அஜல், அல்லாஹ் அந்த பெண்ணினுடைய மரண நேரத்தை அந்த நேரமாக அல்லாஹ் எழுதி வைத்திருந்தால் இப்பொழுது அந்த வானவர் வருவார், அந்த பெண்ணினுடைய உயிரை பிடுங்குவார், அவர் இறக்கப்பட மாட்டார். 10 மாதம் இந்த தாய் சுமந்தாலே இந்த நடுவு காட்டிலே யார் இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவார்கள், இந்த நடுவு காட்டிலே இந்த குழந்தையை யார் அரவணைப்பார்கள், எந்த மனிதர்களினுடைய ஆதரவும் இல்லாமல் இப்பொழுது இந்த குழந்தை துடித்து வாழப்போகிறதே என்று இந்த குழந்தையின் மீது அவர் ஒரு நாளும் இறக்கப்பட மாட்டார். அந்த குழந்தை பிறக்கூடிய அந்த நேரம்தான் அந்த தாயினுடைய மரண நேரமாக இருந்திருந்தால் அப்படியே அந்த தாயினுடைய உயிரை அவர் உராயிட்டு சென்று விடுவார். அந்த தாய் கதறினாலும், என் குழந்தைக்கு நான் பால் ஊட்டுகிறேன், ஒரு முறை என் மார்பகத்தில் சுரக்கக்கூடிய பாலை என் குழந்தைக்கு ஊட்டி விடுகிறேன், ஒரு முறை என் குழந்தை கத்தி கதறுகிறது, ஒரு முறை பசியாறிவிட்டு நான் வருகிறேன் என்று அந்த தாய் கதறினாலும் அந்த வானவர் அந்த தாயின் மீதும் இறக்கப்பட மாட்டார், அந்த பச்சிலம் குழந்தையின் மீதும் இறக்கப்பட மாட்டார். இப்படிப்பட்ட வானவரைத்தான் நீங்கள் சந்திக்க வேண்டும். பச்சிலம் குழந்தைக்கே இந்த சூழல் என்று சொன்னான். அதே போன்று ஒரு தாய் 10 மாதம் குழந்தையை சுமந்து விட்டார். சுமந்து விட்டதற்கு பிறகு தவமாய் தவம் இருந்து எத்தனை இடத்தில் கேள்விப்படுகிறோம். இப்பொழுது அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டார். இப்பொழுது அந்த குழந்தையை தூக்கி முத்தமிடலாம் என்று நினைக்கிறாள். அந்த முத்தமிடக்கூடிய நேரம்தான் அந்த குழந்தையினுடைய மரண நேரமாக இருந்தால் அந்த வானவர் அவகாசம் கொடுக்க மாட்டார். ஒரு முத்தம் உயிரோடி கொடுப்பதற்கு கூட அவர் அவகாசம் கொடுக்க மாட்டார். அந்த குழந்தையை அப்படி உராய்ந்து எடுத்து செல்வார். அந்த தாய் கதறினாலும் அல்லது அந்த குழந்தை கதறினாலும், ஒரு முறை என் தாயினுடைய முகத்தை பார்த்து விட்டு வருகிறேன், ஒரு முறை என் தாயினுடைய மார்பகத்தில் பால் அறிந்து விட்டு வருகிறேன். மனிதனுக்கு மரணம் ஏற்படப்பட்டால், மனிதனுக்கு மரணம் நெருக்கப்பட்டால், அவன் கத்தினாலும் கதறினாலும் அவனுக்கு குறித்தான நேரம் எதுவாக இருக்குமோ ஒரு நொடியும் அவன் மீது இறக்கப்பட மாட்டாது. ஒரு தாய்க்கு இறக்கப்படப்பட மாட்டாது, ஒரு தாய் சுமந்த பச்சிலம் குழந்தைக்கு இறக்கப்படப்பட மாட்டாது என்று சொன்னால் எங்களினுடைய மரண நேரம் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கியை கடந்து நடந்து செல்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னார், இந்த கபருவாசிகளுக்கு 2 ரக்அத் தொழுவது கைரு மின துன்யாவமா ஃபீஹா, இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பத்தை விட இந்த நேரத்தில் இந்த கபருவாசிகளுக்கு 2 ரக்அத் தொழக்கூடிய ஒரு சூழல் அமையாதா என்றுதான் அவர்கள் விரும்புவார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டான். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறார். நாங்களும் ஜனாசாவில் கலந்து கொள்கிறோம், நாங்களும் ஜனாசாவை குளிப்பாட்டுகிறோம், நாங்களும் கபர்களுக்கு செல்கிறோம். உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹ் அக்ஸிரு ஜிக்ர ஹாசிமில் லஸாத், மனித இனமே உனது இன்பத்தை துண்டிக்கக்கூடிய மரணத்தை நீ அதிகம் நினைத்துப்பார். உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கபர்களுக்கு சென்றால் கபரில் நிற்பார்கள், ஜன்னத்துல் பக்கியை பார்ப்பார்கள். ஃபபகா உஸ்மான், உஸ்மான் ரழியல்லாஹு அழுவார் அழுவார் அழுவார். அப்படியே அவர் மயக்கம் போட்டு விழுந்து விடுவார். ஜனாசாவை தூக்கிச் சென்றதை போன்றுதான் உஸ்மான் ரழியல்லாஹுவை 4 நபர்கள் அவர்கள் வீட்டுக்கு தூக்கி கொண்டு வருவார்கள். கேட்பார்கள், ஓமா இப்பு கீக்கையா உஸ்மான், உஸ்மான் அவர்களே, எதற்காக வேண்டி நீங்கள் கண் கலங்குகிறீர்கள், எதற்காக வேண்டி நீங்கள் அழுகிறீர்கள், எதற்காக வேண்டி இந்த கபரை பார்த்தால் மயக்கம் போட்டு விழக்கூடிய அளவிற்கு அழுகிறீர்கள். நபி குர்ஆனை பற்றி பேசும் பொழுது, நபி சொர்க்கத்தை பற்றி பேசும் பொழுது, நபி நரகத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் உங்கள் கண்கள் இந்த அளவிற்கு நாங்கள் கண்ணீர் வடித்து பார்த்ததில்லையே. உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இமாம் திர்மிதி இமாம் அபூதாவூது ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், உஸ்மான் ரழியல்லாஹு சொன்னார்கள், ஆம் நான் அல்லாஹுவின் தூதர் சொல்ல கேட்டிருக்கிறேன், இன்ன அவ்வலுல் மனாசில் அல் ஆஹிரா, இந்த கபர்தான் எனது மறுமையினுடைய முதல் வீடாக இருக்கிறது. ஃபமன் நஜா, இந்த கபரில் எவன் வெற்றி பெற்று விடுவானோ இதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா வாழ்விலும் அவன் வெற்றி பெற்று விடுவான். இந்த கபரில் எவன் கை சேதப்படுவானோ அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா வாழ்விலும் அவன் கை சேதப்பட்டு விடுவான். எனது நிலைமை எதுவாக இருக்குமோ இந்த கபரில் நான் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த நாளில் நான் கை சேதப்படக்கூடியவனா அல்லது ஈடேற்றமடைந்தவனா என்பதை இந்த கபரை பார்த்து எனக்கு பயம் ஏற்பட்டு விடுகிறது என்பதாக உஸ்மான் ரழியல்லாஹு கூறினார்களே ஆனால் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் ஜனாசாவை தூக்கிச் செல்கிறார்கள். அவர்களினுடைய மாணவர்களும் ஜனாசாவை தூக்கிச் சொல்கிறார்கள். இப்பொழுது ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது. தனது மாணவர்களை எல்லாம் அந்த கபரில் அழைக்கிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள் என் அன்பு மாணவர் அவர்கள் பேசுகிறார்கள், என் பாசத்திற்குரிய மாணவர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது அல்லாஹ் இந்த கபரில் நாங்கள் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டோம்,
இப்பொழுது இந்த கபரில் ஒரு ஜனாசாவை நாங்கள் மூடிவிட்டோம், தப்பித்தவறி வெளியே வரக்கூடாது என்பதற்காக வேண்டி கட்டைகளையும் பாய்களையும் போட்டு நாங்கள் அடக்கம் செய்கிறோம். தப்பித்தவர் இந்த ஜனாசாவுடன் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி மண்களின் மீது தண்ணீரை ஊட்டிவிட்டு நாங்கள் அடக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், அல்லாஹ் இப்பொழுது இந்த ஜனாசாவிற்கு உயிரை கொடுத்தால், அல்லாஹ் இப்பொழுது இந்த ஜனாசாவிற்கு வாழ்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தால் இந்த ஜனாசாவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அத்தனை மாணவர்களும் ஒருமித்த கருத்தில் சொன்னார்கள், பாசத்திற்குரிய உஸ்தாத் அவர்களே, மரணத்தினுடைய வானவனை இந்த ஜனாசா பார்த்து விட்டது, மரணத்தினுடைய நெருக்கத்தை இந்த ஜனாசா பார்த்து விட்டது. ஃபலவுல அல்லாஹ் குர்ஆன் சூரா வாக்கியாவில் பதிவு செய்கிறானே, வனஹமா குரபு இலைஹி மின்கும் வலாகில்லா துபசிரோன், அந்த மரணத்தினுடைய அந்த நெருக்க நேரத்தில் நாம் அவனுக்கு மிக சமீபமாக மாறிவிடுகிறோம் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறானே. அல்லாஹ் சமீபமாக மாறுவதை இந்த ஜனாசா பார்த்து விட்டது, வானவர்கள் இவனினுடைய உயிரை பறிப்பதை இந்த ஜனாசா பார்த்து விட்டது. எந்த மறுமை, எந்த சொர்க்கம், எந்த கபூர், எந்த மரணத்தினுடைய வேதனை, எந்த வானவர்கள், எந்த ஆகிரத் என்றெல்லாம் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ, இந்த ஆகிரத், இந்த வானவர்கள், இந்த மறுமையை எல்லாம் இப்பொழுது தனது கண் கொண்டு இது பார்க்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் இப்பொழுது இந்த ஜனாசாவிற்கு வாழ்வு கொடுத்தால், அல்லாஹ் இப்பொழுது இந்த ஜனாசா உயிரை கொடுத்தால், இந்த உலகத்தில் இந்த ஜனாசாவை விட ஒரு சிறந்த மனிதன், நல்ல மனிதன் இந்த பூமி பந்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு சிறந்த மனிதனாக காரணம் மனிதன் பேசுவான், ஹத்தா இதா ஜா ஹதகுமுல் மௌத் கால் ரப்பிர்ஜுஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் தர்தா, யா அல்லாஹ், மரணத்தினுடைய அந்த தூதுவர் அவனை நெருக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மனிதன் கத்த ஆரம்பிப்பான், லஅல்லி யர்ஜுஊன், யா அல்லாஹ், என்னை திருப்பி அனுப்பி விடு, யா அல்லாஹ், என்னை நீ மீட்டு கொடுத்து விடு, யா அல்லாஹ், ஒரு நாள் எனக்கு நீ அவகாசத்தை தா, லஅல்லி அஅமலு தர்தா, நீ எதை புரிந்து கொள்வாயோ அந்த அமலை மட்டுமே நான் செய்துவிட்டு வருகிறேன் அல்லாஹுவே என்று அந்த ஜனாசா கத்த ஆரம்பிக்கும். அல்லாஹ் இப்பொழுது இந்த ஜனாசாவிற்கு வாய்ப்பு கொடுத்தால், இந்த ஜனாசாவை விட ஒரு சிறந்த மனிதன் இந்த பூமி பந்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஹசன் பஸ்ரி அழுது கொண்டே சொன்னார்கள், அல்லாஹ் அந்த ஜனாசாவிற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை தான், அல்லாஹ் அந்த ஜனாசாவிற்கு நாளை ஏற்படுத்தவில்லை தான், அல்லாஹ் அந்த ஜனாசாவிற்கு அந்த சூழலை அமைத்துக் கொடுக்கவில்லை தான், ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் அந்த சூழலை அமைத்துக் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு அந்த மாற்றத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறான். அந்த ஜனாசா எதை நினைத்து அழுகிறதோ அந்த ஜனாசாவிற்கு அந்த நேரம் ஒதுக்கப்படவில்லை, ஆனால் எங்களுக்கு அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமகுல்லா அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால், என் பாசத்திற்குரிய சகோதரர்களே, அந்த கபரை பார்த்துதான், அந்த மறுமையை பார்த்துதான், இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா, மனிதன் நினைக்கிறான் அது தூரமாக இருக்கிறது என்பதாக நினைக்கிறான், மனிதன் நினைக்கிறான் அந்த மரணமும் அந்த மறுமையும் மிக நீளமாக இருக்கிறது, இன்னும் பல நாட்கள் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறான். வநராஹு கரீபா, அல்லாஹுவாகிய நான் நினைக்கிறேன், மனிதனே, உனது மரணம் மிக சமீபத்தில் இருக்கிறது, உனது மறுமை மிக சமீபத்தில் இருக்கிறது. இன்னகும் யரவுனஹு பஈதா, மனிதன் நினைக்கிறான் அவனுக்கு நீண்ட நாள் இருக்கிறது. ஆகிரத்தா, மறுமையா, கபூரா, சொர்க்கமா, நரகமா, இன்னும் நாட்கள் இருக்கிறது என்று நினைக்கிறான். வனராகு கரீபா, அல்லாஹுவாகிய நான் நினைக்கிறேன் அது மிக சமீபத்தில் இருக்கிறது என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். ஆதலால் தான் வல் தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். ஓ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கைக்காக வேண்டி, நாளைய கபருக்காக வேண்டி நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். மனிதன் இன்றைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனினுடைய மறுமையினுடைய வாழ்வை செழிப்பாகவும் இவ்வுலகத்தினுடைய வாழ்வை செழிப்பாகவும் அல்ல ஆக்குவான். இல்லை, அது வரட்டும், இப்படித்தான் பயமுறுத்துவார்கள், இப்படித்தான் அச்சமூட்டுவார்கள், அது வரும்பொழுது நாங்கள் பார்த்து கொள்ளலாம் என்பதாக மனிதன் ஒஃபுலத்தில் இருப்பான் என்று சொன்னால், கண்டிப்பாக ஒரு நாள் அந்த சாட்டப்பட்ட வானவர் அவர்களை உராய்ந்து எடுத்துச் செல்வார். அவன் கதறினாலும் கத்தினாலும் அவனுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட மாட்டாது. அகுல் ஹோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு கான கஃபாரா. الحمد لله الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى أئمة المجاهدين وعلى الصحابة كلهم أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وأنا معهم بعفوك وكرمك وجودك يا رب العالمين. أما بعد أنبكني إسلامي سخودر أرخلي سخودر أرخلي الله
எங்களுக்காக வேண்டி ஒரு மறுமையை வைத்திருக்கிறான். அந்த மறுமையை நோக்கித்தான் எங்களினுடைய பயணங்கள், அந்த மறுமையை நோக்கித்தான் எங்களினுடைய வாழ்வுகள் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. எங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு நாள் முடிகிறது என்று சொன்னால் நாங்கள் மறுமையின் பக்கம் மிக நெருக்கமாக ஆக்கப்பட்டு விட்டோம். எங்கள் வாழ்நாளில் அல்லாஹ் எனது வாழ்க்கையில் ஒரு நாளை அழித்து விட்டான். ஒரு நாள் இன்றைய வெள்ளிக்கிழமை என்னை விட்டும் தவறி விடுகிறது என்று சொன்னால், முடிந்து விடுகிறது என்று சொன்னால், எனது வாழ்நாளில் அதைத்தான் ஒரு இளைஞன் சொன்னான், நீ கேலண்டரில் நீ பேப்பரை கிளிக்குகிறாய் என்று சொன்னால் நீ பேப்பரை கிளிக்கவில்லை, உனது நாளின் உனது ஆயுளினுடைய ஒரு நாளை நீ கிழித்து கொண்டிருக்கிறாய். ஒரு அரேபிய கவிஞன் கவிதை படித்தான், வயிற்றிலிருந்து நீ பிறந்து வந்தாய், நீ கதற ஆரம்பித்தாய், உன் தாயினுடைய வயிற்றிலிருந்து நீ வெளியே வரும் பொழுது பாக்கியன் அழுத நிலையில் சப்தமிட்ட நிலையில் வந்தாய், ஆனால் உன்னை சுற்றி இருந்த அந்த கூட்டம் எல்லாம் உனது அழுகையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். குழந்தை அழுதுவிட்டது, குழந்தை வெளியேறிவிட்டது, குழந்தை பிறந்து விட்டது, நீ உனது தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியேறி வந்தாய். அந்த நேரத்தில் பாக்கியன் உனது கண்களில் கண்ணீர் வடிந்தது, ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உனது வரவுக்காக வேண்டி மகிழ்ச்சி அடைந்தார்கள். நீ அழுகுவதை பார்த்து உன் தாய் மகிழ்ச்சி அடைந்தாள், உன் தகப்பன் மகிழ்ச்சி அடைந்தான். ஒரு நாளுக்கு முன்னால் நீ அமல்களை செய்து கொள், அது என்ன நாள் என்று சொன்னால் நீ வரும் பொழுது யாரெல்லாம் சிரித்தார்களோ, நீ இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது உனது பிரிவால் அவர்கள் கண் கலங்கி நிற்கப் போகிறார்கள். உனது வரவின் பொழுது யாரெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்களோ, நீ செல்லக்கூடிய அந்த நேரம், அந்த மரணத்தினுடைய அந்த நேரம் உனக்கு வருவதற்கு முன்னால் உனது குடும்ப உறவுகள் எல்லாம் உனது பிரிவை நினைத்து அழுவதற்கு முன்னால் நீ நல்ல அமல்களை செய்து கொள். காரணம் ஃபீ யௌமி மௌதிக வாஹிகம் மஸ்ரூரா, உன்னை பிரியக்கூடிய நேரத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அலட்டும், ஆனால் நீ கபரை சந்திக்கும் பொழுது சிரிக்க வேண்டும், நீ கபரை சந்திக்கும் பொழுது சிரிக்க வேண்டும். காரணம் அந்த சிரிக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் உனது பாக்கெட்டுக்குள் நீ சேமித்துக்கொள், உனது நன்மையினுடைய பட்டிகளை நீ பெருக்கிக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அலட்டும், ஆனால் நீ அன்றைய தினம் சிரிக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மரணத்தினுடைய நேரம் நெருக்கப்படுகிறது. ஃபபகா அபூ ஹுரைரா, யார் அந்த அபூ ஹுரைரா? புரட்டினாலும் அவரினுடைய பெயர் இல்லாத ஒரு ஹதீஸ் கிதாபை படிக்க முடியாது. இந்த உம்மத்தில் எப்படி தொழ வேண்டும், எப்படி உணவுண்ண வேண்டும், எப்படி அல்லாஹ்வின் தூதன் நோன்பு நோற்றார், அல்லாஹ்வின் தூதனினுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது, இதையெல்லாம் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, இவை எல்லாவற்றையும் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர் அன்நபி ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. எத்தனை தொழுகைகள் இந்த உலகம் தொழுகும், எத்தனை முறை நோன்பு நோற்பார்கள், எத்தனை முறை குர்ஆன் ஓதுவார்கள், எப்படி நபியினுடைய சுன்னா, எப்படி நபி மிஸ்வாக் செய்தார், எப்படி நபி சாப்பிட்டார், எப்படி நபி பாத்ரூம் சென்றார், இது போல உலகத்தில் எத்தனை நபர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அத்தனை நன்மைகளின் ஒரு பகுதி இந்த அபூ ஹுரைராவிற்கு சென்று கொண்டே இருக்கும். வமா துராக அபூ ஹுரைரா, யார் அந்த அபூ ஹுரைரா? இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் நிற்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும், எனது தாய்க்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர் நெஞ்சை தட்டி சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, கியாமத் இருக்கக்கூடிய வரை உன்னை நேசிக்கக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுப்பான். அபூ ஹுரைராவே, அவர் முகத்தை நாங்கள் பார்த்ததில்லைதான், ஆனால் எங்கள் குழந்தைகளுக்கு அபூ ஹுரைரா என்று பெயர் வைக்கிறோம். அவரோடு நாங்கள் பழகியதில்லைதான், அவர் பெயரை சொன்னால் ரழியல்லாஹு அன்ஹும், யா அல்லாஹ் அவரை நீ புரிந்து கொள்வாயாக, யா அல்லாஹ் உனது கருணையை அவர் மீது நீ பொழிவாயாக. அந்த அபூ ஹுரைராவினுடைய மரணத்தை பற்றி அறிவிக்கப்படுகிறது. வமா அதராக அபூ ஹுரைரா, யார் அந்த அபூ ஹுரைரா? இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவரை அழைக்கிறார்கள்,
அல்லாஹ்வின் தூதர் எனக்கு மூன்று உபதேசத்தை செய்திருந்தார்கள். நான் மரணிக்க கூடியவரை இதுவரை அந்த மூன்று உபதேசத்தை நான் விட்டதே இல்லை. எனக்கு மரணிக்க கூடியவரை நான் விடவே மாட்டேன். அவரினுடைய மனைவி சொல்கிறார்கள், அந்த மூன்று உபதேசத்தை அபூ ஹுரைரா விட்டு எங்கள் வாழ்நாளில் நாங்கள் பார்த்ததே இல்லை. முதல் உபதேசம், வான் ஊத்திர கபிலன்னோ, தூங்குவதற்கு முன்னால் வித்திரை நிறைவேற்றுவாயாக. ஒவ்வொரு நாள் பகலிலும் இரண்டு ரக்காத்துகள் முகா தொழுவாயாக. ஒவ்வொரு மாதத்திலும் பிறை 12, 13, 14 ஆகிய மூன்று நாட்களில் நீ நோன்பு நோற்று கொள்வாயாக என்று அல்லாஹுவின் தூதர் எனக்கு உபதேசம் செய்தார். இமாம் புகாரி முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், நான் இதுவரை அந்த உபதேசத்தை மீறியதில்லை. அவரினுடைய மனைவி அறிவிக்கிறார்கள், அவர்கள் மரணிக்க கூடியவரை இந்த உபதேசத்தை மீறியதில்லை. அந்த அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மரணத்தினுடைய மிக நெருக்கத்திலே சம்பவித்து விட்டார். தேம்பி தேம்பி அறிகிறார்கள், சுத்தி இருக்கக்கூடிய நபி தோழர்கள் எல்லாம், அபூ ஹுரைரா மரணிக்க போகிறாரே, ஹதீஸினுடைய பெட்டகம் மரணிக்க இருக்கிறது, ஹதீஸினுடைய உலகம் மூட இருக்கிறது என்று அத்தனை நபி தோழர்களும் சுத்தி அமர ஆரம்பித்து விடுகிறார்கள். வமா யுபுகீக யா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா எதற்காக வேண்டி அறிகிறீர்கள்? அன்ஃபிராகி துன்யா, இந்த உலகத்தை பிரிந்து செல்வதை நினைத்து அழுகிறீர்களா? அபூ ஹுரைரா சொன்னார்கள், இல்லை, நான் எப்படி உலகத்தினுடைய பிரிவை நினைத்தாளுவேன். நான் நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும், நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நான் கத்தினாலும் கதராமல் இருந்தாலும், இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதை அல்லாஹ் இயற்கையாக வைத்திருக்கிறார். இவ்வுலகத்தை பிரிந்து செல்வதை நினைத்து நான் அளவில்லை. வல் தந்தூர் நஃப்ஸும்மா கத்தமத்தில் ஒதின் ஒத்தகுல்லா, மனிதனே யோசித்து பார், நாளைய தினத்திற்காக வேண்டி நீ எதை சேமித்து வைத்திருக்கிறாய்? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு இந்த வசனத்தை ஓதிவிட்டு சொன்னார்கள், நான் பயணிக்க கூடிய தூரங்கள் மிக நீளமான தூரமாக இருக்கிறது, இதற்கு பிறகு நீண்ட தூரங்கள் நான் பயணம் செய்ய வேண்டுமே. ஓகில்லத்து ஜாதி, ஆனால் அந்த பயணத்திற்கு தேவையான பொருட்களோ மிக குறைவாக இருக்கிறது. நீளமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், ஆனால் அந்த பயணத்தினுடைய பொருட்கள் மிக குறைவாக இருக்கிறது. எப்படி அந்த கபரை நான் சந்திக்க போகிறேன்? எப்படி அந்த சிராத்தை நான் சந்திக்க போகிறேன்? எப்படி எனது ரப்புக்கு முன்னால் அவன் தனியாக என்னிடத்தில் வலா துருஜமால், எந்த மொழிபெயர்ப்பாளனும் இல்லாமல் நேரடியாக என்னிடத்தில் அவன் உரையாடுவானே, அந்த நேரத்திலே நான் எதை வைத்திருக்கிறேன்? எனது பயணத்தினுடைய செலவுகள் மிக குறைவாக இருக்கிறது, பயணத்தினுடைய தூரம் மிக நீளமாக இருக்கிறது என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டார்கள் என்று சொன்னால், எங்களினுடைய நிலைமைகள் எல்லாம், எங்களினுடைய மரணங்கள் எல்லாம், இன்றைய தினம் நான் மரணித்தால் எனது ரப்பை எந்த முகத்தோடு நான் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை உங்களில் ஒவ்வொரும் யோசித்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் அந்த அறிஞன் கூறினான், வலதற்க உம்மு கயபன ஆதம பாக்கியா, மனிதனை நீ பிறந்து வரும் பொழுது நீ அழுதாய், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அவர் அனைவரும் பல் கௌமு யதஹகூன சுரூரா, உனது மகிழ்ச்சியால் உனது உறவால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தார்கள். ஃபாமல் யௌமின் அந்த கூனை இதா பகவ், உலகம் அழக்கூடிய ஒரு நாளுக்கு முன்னால் நீ இபாதத்தில் ஈடுபட்டுக் கொள். அந்த மரண நேரத்தை பார்க்கும் பொழுது நீ கண்கலங்க கூடாது, உன்னை நினைத்து உலகம் கண்கலங்க வேண்டும், நீனுமோ அந்த கபூரை சிரித்த நிலையில் அடைய வேண்டும் என்பதாக ஒரு அரேபிய கவிஞன் படித்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பேற்பட்ட சிறந்த முஸ்லிம்களாக வாழக்கூடிய எல்லா சூழலிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுமே அடுக்க, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கிறோம், அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை நாங்கள் கேட்கிறோம். மின் கவுலின் வ அமல், அந்த சொர்க்கத்திற்கு நெருக்கமான பேச்சுகளையும் அந்த சொர்க்கத்திற்கு நெருக்கமான செயல்பாடுகளையும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கிறோம். வன அவுது விக்கமினால், நரகத்தை விட்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். அந்த நரகத்திற்கு நெருக்கமான செயல்கள், அந்த நரகத்திற்கு நெருக்கமான பேச்சுகளை விட்டு அல்லாஹ் எங்களை தூரமாக்க வேண்டும் என்பதாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். வாழக்கூடிய காலத்தில் ஒரு நாள் நாங்கள் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் எங்கள் கபரை நாங்கள் சந்திக்கும் பொழுது சிரித்த நிலையிலே எங்கள் ரப்பை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். எங்கள் ரப்பு எங்களுக்காக வேண்டி தயார்படுத்திய எங்களினுடைய தகப்பனின் சொத்தான அந்த சொர்க்கத்தில் நாங்கள் நடக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எனது குடும்பத்தாரையும் உங்கள் குடும்பத்தாரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கட்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.